நம்ம கனெக்டிங் நேர்களாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லான்ச் ஆக போகுது. கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ஸையும் உள்ளே விட்டுட்டு இருக்காரு. இதற்கான ஷூட்டிங்லாம் நேற்றே முடிஞ்சாச்சு. வீட்டுக்குள்ளே 15வது கண்டஸ்டண்ட்டாக யார் உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் ரஷிதா அவர்கள் தான். பிரிவோம் சந்திப்போம்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில் காலடி வச்ச இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்து சரவணன் மனசில் மக்கள் மனசில் மிகப்பெரிய இடம் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாச்சியார்புரம் அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இவங்க உள்ளே போகிறதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப்பில் எல்லாம் சக்ஸஸாக இருந்தாலும் ரீசன்ட் டேஸாக கல்யாண வாழ்க்கை சரியாக போகலை அப்படிங்கிறது தான். இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க, இப்போ பார்த்துக்கிறதே இல்லை, அவர் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் விதமாக ரக்ஷிதா மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த உருவாக்கிக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கணவரை பிரிஞ்சிருக்க அந்த ஒரு இடத்துலேருந்து அந்த ஒரு தனிமையிலேருந்து தான் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்களாமா. ரக்ஷிதா வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கிளாமர் டான்ஸோடு தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ரக்ஷிதா பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறோம் டாஸ்கில் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிற எல்லா ரூமர்ஸ்க்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.